வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமா கிராஃப்டி சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வார்கிராஃப்ட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூ நம்ம சேனலோட வியூவர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவருக்காக தான். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம சேனலோட ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கிராஃப்ட் 2016 ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.8/10 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை லைக் பண்ணுறவங்க 86% பேர். படத்தோட கதை என்னன்னு பார்த்தோன்னா, ஆர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு இனம் இருக்குது. இவங்க விசித்திரமான உயிரினங்கள். இவங்களை பச்சை கடலில் இருக்க ஒரு தீய சக்தி இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் தீய எண்ணத்தையும் தீய சக்தியையும் கொடுத்துருது. இவங்க எல்லோரும் சேர்ந்துட்டு இப்போ மனித இனத்தை போர் தொடுக்கிறதுக்காக பூமிக்கு வராங்க, மனித இனத்தையே அழிக்க வராங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மனிதர்கள் இந்த ஆர்க்ஸ் இனத்து மேலே போர் தொடுக்க அவங்களும் வராங்க. இறுதியில் இந்த மனிதர்கள் ஜெயிச்சாங்களா, இல்லாட்டி வித்தியாசமான இந்த ஆர்க்ஸ் இனம் ஜெயிச்சிச்சா, இதுதான் இந்த படத்தோட மிச்ச கதை. இப்போது இந்த படத்தோட ஒவ்வொரு காட்சியுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க, அதனாலே படம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. அதே மாதிரி தான் படத்தோட சினிமாட்டோகிராஃபியும், அதுவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான், படம் ஃபுல்லாகவே நிறைய ஃபேண்டசி காட்சிகள், மேஜிக்கல் எலிமெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கையில் கலர் கலராக லைட் எரிய வச்சு மேஜிக் பண்ணி சண்டை போடுறது, அந்த மாதிரி காட்சிகள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான், அது ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஹோம் தியேட்டரு ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சு இந்த படத்தை பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல எஃபெக்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட தமிழ் டப்பிங் தான், தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்ப்போம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா போற ஒரு ஃபீல் இருக்கும், படத்துல அங்கங்க கொஞ்சம் லேக் ஆகிற ஃபீலும் இருக்கும். இப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, ஃபேண்டசி படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணும், நல்ல ஃபேண்டசியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபேண்டசி படங்கள்லாம் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படிங்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, படம் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போதான் நம்ம சேனலோட ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.